வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கு எதிரான அரசாங்கத்தின் போராட்டத்திற்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் அல்லது தற்போது நாட்டின் வருவாயில் இருந்து பில்லியன் கணக்கான பணத்தை திருடும் நபர்களின் செயலை அரசு ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவின் புற்றுநோய் மையங்களின் கட்டமைப்பை விரிவுபடுத்தும் இலக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபதிலா யூசுப் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கிடாவில் வட வட்டார புற்றுநோய் மையம் ஒன்றும் சரவாக்கில் புற்றுநோய் மையம் ஒன்றும் புதிதாக நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2040 மலேசியாவில் புற்றுநோயியல் நிபுணர்களின் எண்ணிக்கை 400 உயர்த்த சுகாதார அமைச்சகம் இலக்கு கொண்டுள்ளது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். தற்போது நாட்டில் புற்று நோயியல் நிபுணர்களின் எண்ணிக்கை 175 மட்டுமே உள்ளது. இந்த எண்ணிக்கை 240 அளவில் 400 உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1 நடைமுறைக்கு வர உள்ள கட்டாய பங்களிப்பு திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குமாறு பல வணிகர் சங்கங்கள் சமூக பாதுகாப்பு அமைப்பான சொக்சோவை வலியுறுத்தி உள்ளன. அந்த திட்டம் தங்களை பாதிக்கும் என்று வணிகர்கள் கருதுகின்றனர். இந்த கொள்கை சிறு வியாபாரிகளுக்கு, குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு சுமையாக அமையும் என்று மலேசியா சிங்கப்பூர் காப்பிக்கடை உரிமையாளர்களின் பொதுச்சங்கத்தை சேர்ந்த டான் சான் யேங் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த நிலையில் மழையால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள், வெள்ள தடுப்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதோடு பருவமழை காலத்தில் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திருமலையில் ₹13.45 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள மாத்ரு ஸ்ரீ பகுலமாதா அதிநவீன சமையல் கூடத்தை ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று காலை திறந்து வைத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர அரசு சார்பில் அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தம்பதி பட்டு வஸ்திரத்தை சுவாமிக்கு காணிக்கையாக வழங்கினர். ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் சீனாவில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கும் பணியில் இந்தியாவும் இறங்கியுள்ளது. சென்னையில் ICF தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் மரீன் பரேட் வட்டாரத்தின் சில பகுதிகளில் தண்ணீர் குழாய் பழுதடைந்ததால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மரீன் டிரைவில் உள்ள பிளாக் 67 அருகே உள்ள மேம்பாலத்தில் மின் தூக்கியில் புதிய அம்சங்களை பொருத்தும் பணியின் போது தண்ணீர் குழாய் சேதமடைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் டான் சீலங் தெரிவித்தார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் மேற்கு கரையில் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சட்டவிரோத ஆகாய தாக்குதல் என்று கண்டித்துள்ளது. அதில் 18 மாண்டதாக கூறிய ஐநா, இஸ்ரேலிய துருப்புகள் தொடர்ந்து சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொள்ளும் கவலை தரும் போக்கின் ஒரு பகுதி இது என்று கூறியது. சீனாவில் தயாரிக்கப்படும் மின் வாகனங்களுக்கு 45% வரை வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. புதிய தீர்வை அடுத்த மாதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் கணிசமான நாடுகள் சீனாவுக்கு எதிராக வரியை உயர்த்த இணங்கியுள்ளன. 12 நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெறவில்லை என்று கூறப்படுகிறது. 10 நாடுகள் ஆதரித்தன, 5 நாடுகள் எதிர்த்தன. ஆனந்த் ராஜ், பிக் பாஸ் சம்யுக்தா இணைந்து நடிக்கும் படத்துக்கு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் AS முகுந்தன் இயக்கும் இந்த படத்தை அண்ணா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் வி சுகந்தி அண்ணாதுரை தயாரிக்கின்றார். இதில் ஆனந்த் ராஜ் தாதாவாகவும் சம்யுக்தா போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கின்றனர். சைனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் 2 நிலை வீராங்கனையான அரினா சபலென்கா கால் இறுதியில் அதிர்ச்சி தோல்வி கண்டார். மகளிர் ஒற்றையர் பிரிவில்
போட்டி தர வரிசையில் முதல் இடத்தில் இருந்த அவர் 6-7, 6-2, 4-6 என்ற செட்களில் செக் குடியரசின் கரோலைன் முசோவாவிடம் தோல்வி கண்டார். இந்த ஆட்டத்தின் மூலம் தொடர்ந்து 15 ஆட்டங்களில் தோல்வியே காணாத சபலன்காவின் வெற்றி நடையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் முசோவா. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.